ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் பூதநாதாய வித்மகி நந்தனாய தீமகி தன்னோ மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நிகழ்ச்சியில் இன்றைய கோச்சார் அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராஷ்டம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம் இன்று பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபது புதன்கிழமை தமிழ் சார்வரி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு லக்னம் ரிஷபம் இருப்பு நாழிகை ஜீரோ வினாழிகை நாற்பத்தி ஐந்து இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய சூலம் வடக்கு இன்றைய சந்திராசமும் திருவாதிரை புனர்பூசம் இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை திருவோணம் பின்பு அவிட்டம் இன்றைய திதி பஞ்சமி இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது வரை குளிகை காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு வரை கர்ணம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய கிரகநிலைகள் ரிஷபத்தில் சூரியன் சுக்கரன் மிதுனத்தில் ராகு புதன் தனுசில் கேது பகவான் சனி பகவான் மகரத்தில் குரு பகவான் சந்திர பகவான் கும்பத்தில் செவ்வாய் பகவான் இன்றைய விசேஷங்கள் தேயிரை பஞ்சமி சுபமுகூர்த்த நாள் திருவோண உரதம் திருப்பதி ஸ்ரீ கல் வெங்கடேச பெருமாளுக்கு திருமஞ்சன சேவை மேஷராசி அன்பர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மேஷராசிக்கு நேற்றைய சிரமம் இன்று இல்லை ஆனால் அதே சமயத்தில் வந்து குரு அதிசாரத்தில் பயணமாகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சங்கடங்கள் வரதான் செய்யும் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் இன்றைய நாள் வந்து சமாளிக்கக்கூடிய திறனை வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்றில் பயணமாக இருந்தாலும் அவர் கண்டிப்பாக வழங்குவார் முருகப்பெருமான் வழிபாடு செய்ங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் கண்டிப்பாக வந்து தடையெல்லாம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் அதே மாதிரி போக்குவரத்து வந்து கொஞ்சம் சரி செய்யப்படும் அதே மாதிரி வந்து வீடு மண்மனை மாற்றம் யாருக்காக கண்டிப்பாக செய்து கொள்ளலாம் மாதிரி தொழில் ரீதியான மாற்றம் ஏற்படுவதற்கும் வியாபார விஷயமாக வந்து வெளியூர் பயணத்துக்கான பிளான் செய்யறதற்கும் கண்டிப்பாக வீடு மண்மனை மாற்றம் இருக்கு அதில் வந்து கண்டிப்பாக ஒரு முன்னேற்பாடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதுமாதிரி விவசாய நிலங்களை திருத்திக் கொள்வதற்கு விவசாய நிலங்கள் சம்பந்தப்பட்ட வந்து விஷயங்களை செய்வதற்கு உரம் வாங்குவது அதே மாதிரி விவசாய கருவிகள் வாங்குவது இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளணும் இடம் மண்மனை அதே மாதிரி விவசாய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா விவசாயத்திற்கான அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபடணும் அந்த முருகப்பெருமானிலே ரொம்ப சிறப்பான முருகனாக இருக்கக்கூடிய சோலைமலை முருகன் இந்த சோலைமலை முருகனை எந்த விவசாயி வணங்குகிறார்களோ அவர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து தீர்ந்து நல்ல ஒரு விவசாயம் செய்வதற்கான வாய்ப்பு அமையும் சோலைமலை முருகனை பழமுதிர்ச்சோலை முருகனை மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது பழமுதிர்ச்சோ சோலைமலை முருகன் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது ராசிக்கு குரு சந்திரா யோகத்தில் குரு பகவான் பயணமாவது மிகப்பெரிய சிறப்பை தருது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் என்ன பண்றாருன்னா ராசிக்கு பத்துல போய் பயணமாகறதால வந்து பார்த்தீங்கன்னா வியாபார விஷயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இருந்தாலும் உயரதிகார்ட்ட சின்ன சின்னதாக வந்து வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடிய நாளாக இருக்கிறது எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் அதே மாதிரி உங்கள் தரப்பு கருத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க நிதானமாக பதிவிடுங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தன் பக்கம் நாயமே இருந்தாலும் இவங்க பேச தெரியாமல் பேசி அதை வீணாக்கிடுவாங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க தரப்பு கருத்து எது இருந்துக்கோ உங்க சைடில் இருக்கிற அந்த விஷயத்தை சரியாக நீங்க என்ன பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணணும் நல்ல விரிவாக்கம் செய்து சொல்லணும் அப்படி சொல்லும் போது கண்டிப்பாக உங்க சைடில் இருக்கிற நியாயம் அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவி செய்வாங்க அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து கராமரானு கத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அதில் காரியம் சாதிக்க முடியாது அதனால வந்து நிதானத்தோடு பேசி காரியம் சாதிக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது அதுமாரி வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தலை தூக்கும் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வுக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவங்க பதவி உயர்வோட வந்து சங்கடங்கள் வருவதற்கும் உங்களுக்கு போட்டி பொறாமை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கு வரும் குரு பயிற்சியும் சாதகமாக இருக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக பிரச்சனையை அதிகார விஷயத்துலையும் பதவி விஷயத்துலையும் வழங்க காத்திருக்கிறார் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொடுங்க இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ண திருத்தணியில் அருள்பாளிக்கக்கூடிய முருகப்பெருமானமானது நினைச்சுக்கோங்க தணிகை முருகன் அருளால் அனைத்து பிரச்சனையும் தணிக்கப்படும் அப்படின்றத மறந்துடாதீங்க இன்றைய நாளில தனிகை முருகனை வணங்கி இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் மிதுன ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய சிரமம் இன்று இல்லை அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்து அதிபதி செவ்வாயானது பக பயணமாகறதால பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த வேலை இப்போ சரி செய்யப்படும் வேலைக்கு போகலாம் அதுமாரி வருமானம் வருவதற்கு அதுமாதிரி நண்பர்கள் பெருகுவதற்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆனாலும் குரு வந்து உங்களுக்கு அஷ்டமத்து குருவாக பயணமாகறதால பல்வேறு சங்கடங்களை தரதான் செய்வார் அவரோடு சந்திர பகவானை சேர்ந்து பயணமாகிறது அவ்வளோ ஒரு சிறப்பை தரல அதே சமயத்தில் வந்து பாயால் பம்பு வரக்கூடிய நாளாக இருக்கிறது அஷ்டமத்து குருவானப்பட்டவரும் அஷ்டமத்து சந்திரனானப்பட்டவரும் உங்களுக்கு பல்வேறு பாதிப்புகளை தர தயாராக இருக்கிறார்கள் அதனால் வந்து பார்த்து நிதானமாக நடந்து கொள்ளணும் வருங்காலத்தில் அஷ்டமத்து சனியும் வரப்போகுது இப்போ கண்ட சனியானது போயிட்டுருக்கு கண்ட சனி நண்பர்களை பகைவர்களாக்கும் அதே மாதிரி உறவுகளை பிரித்துவிடும் யாரெல்லாம் உங்களை வந்து ரொம்ப நேசித்தாங்களோ அவங்களே பகைவர்களாகக்கூடிய கூடிய சூழல் இருக்கிறதால ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் உறவுகளால் சங்கட்டம் வரக்கூடிய நாளாக இருக்கிறதால உறவுகள்கிட்ட பேசாதீங்க உறவுகள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கவனமாக பேசுங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பழனி மலையில் அருள் பாலிக்கூடிய போகர மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கணும் ஏன்னா போகர் அருளால் அனைத்து சிரமமும் தீரும் அப்படின்றது உண்மை அதனால் வந்து போகர் பெருமானை மனசுல நினைச்சிட்டு இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது கடகராசிக்கு ஏழாம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் குரு சந்திரா யோகத்தில் குரு பகவான் பயணமாகிறார் எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் பயணமாகிறார் பத்தாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துல பயணமாவது அவ்வளோ ஒரு சிறப்பை தரல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக இடையூறு வருவதற்கும் அதுமாரி வியாபார விஷயமாக இடையூறு வருவதற்கும் அதுமாரி தொழில் ஸ்தானத்தில் வந்து கூட வேலை செய்கிறவங்க கீழே வேலை செய்கிறவங்க தொழிலாளிகள் இடையூறு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் லாபம் இருக்குது அதே சமயத்தில் கொஞ்சம் மன சங்கடம் இருக்குது அதனால் வந்த லாபத்தை அனுபவிக்க முடியாது அப்படி ஒரு சூழல் இருக்கும் ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் அதுமாதிரி வீடு மண்மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் தாயாரோட உடல்நிலையில் கவனம் செலுத்தணும் இன்றைய நாள் நிறைய லாபகரமான நாளாகவும் அதாவது பொருளாதார ரீதியாக லாபகரமான நாளாகவும் இருந்தாலும் வந்து உறவுகளாலும் தொழிலாளிகளாலும் சங்கடங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறதால ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக சங்கடங்கள் தவிர்க்கப்படும் அரசியல்வாதிகள் ஹோட்டல் தொழில் ஈடுபடுவர்கள் தோல் சம்பந்தப்பட்ட தொழில் ஈடுபடுவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் ஈடுபடுபவர்கள் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கிறது இந்த முன்னேற்றமான நாள் இருக்கும்போது பொறாமைப்பட்டு ஒரு சில மன சஞ்சலத்தை ஏற்படுத்திடுவாங்க ஒரு வாட்டர் ஏஜென்சியை எடுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாட்டர் ஏஜென்சி இப்போ கிடைச்சிரும் ஆனால் அது கிடைக்கிறதுக்கு பல்வேறு போட்டி வந்து ரொம்ப அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினப்பா இவங்கெல்லாம் எனக்கு இடைஞ்சல் பண்ணிட்டான் அவெல்லாம் நல்லவன் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு மன உளைச்சல் இன்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மன உளைச்சலை சரி செய்து கொள்வதற்கு நீருக்கான அதிபதியாக இருக்கக்கூடிய திருவான கேவல் ஜம்புகேஸ்வரர் மனசில் இன்றைய நாளை போது ஜம்புகேஸ்வர் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரர்களே இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது சிம்ம ராசிக்கு குரு அதிசாரத்தில் பயணமாக இருக்கிறார் ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல குரு வந்து சந்திரனோடு பயணமாகவும் அவ்வளோ ஒரு சிறப்பை தரல அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா ஒன்பதாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுறாங்கன்னா காலபுருஷ தத்துவம் அப்படி பதினோராம் இடத்துல பயணமாகிறதால வந்து பல்வேறு லாபத்தை தருவார் அதனால் தொழில் ரீதியாக புதிதாக ஒப்பந்தம் போடுவது புதிதாக நல்ல செய்தி தொலைபேசி வாயிலாக வருவது அதேமாதிரி வந்து வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி வருவது சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான நல்ல நல்ல செய்தி வருவது நல்ல செய்தி வரும் நாளாக இன்றைய நாள் இருக்கிறது அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு ஜனஜாதகம் சரியில்லாவிற்கு கெட்ட செய்தியும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த கெட்ட செய்தியாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனை லாபஸ்தானத்தில் காலபுருஷ தத்துவப்படி லாபஸ்தானத்தில் பயணமாக செவ்வாய் பகவான் வழங்குவார் இன்றைய நாளில் வந்து அச்சம் தவிர்த்து நல்ல செய்தி வரும் நாளாக இருக்கிறதால கண்டிப்பாக இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இந்த நல்ல நாளில் பரங்கிப்பேட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய ஆதி முத்துக்குமாரசாமியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ஆதி முத்துக்குமாரசாமி அருளால் அனைத்து வளம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் கன்னிராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு சந்திரா யோகத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் பயணமாகிறாங்க ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் பயணமாகிறார் கண்டிப்பாக கடன் தீர்க்கு நாளாக இருக்குது புதிய கடன் வாங்கும் நாளாகின்ற நாள் இருக்கிறது நேற்று கடன் தீர்க்கு நாளாக இருந்துச்சு இன்றைக்கு வந்து புதிதாக கடன் வாங்கும் நாளாக இருக்கிறது கண்டிப்பாக வந்து வங்கி கடன் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் குழுக்கெல்லாம் இப்போ நிறைய லோன் கொடுக்குறாங்க இந்த குழு லோன் பெறுவதற்கு அதுமாரி வாகன கடன் பெறுவதற்கு அதுமாரி விவசாய கருவிகளுக்கான கடன் பெறுவதற்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இந்த கடன் வாங்கும்போது ரொம்ப நிதானமாக வாங்குங்க ஏன்னா அதில் வந்து அந்த படிவத்தில் வந்து நிறைய வந்து ரூல்ஸ் போட்டிருப்பாங்க நீங்க மட்டும் கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு வந்து அதுக்கு சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப வட்டி எவ்வளவு இது வந்து எவ்வளவு தூரம் கட்டணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆய்வு பண்ணி நீங்கள் கடனை வாங்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்க அந்த அந்த கடனை அடைத்து வர முடியும் இன்றைய நாள் வந்து கடன் வாங்கும் நாளாகவே இருந்தாலும் சங்கடங்கள் வராமல் எதிர்காலத்தில் தவிர்ப்பதற்கு நீங்க என்ன பண்ணுன்னா திருநெல்வேலியில் அருள்பாலிக்கக்கூடிய நெல்லையப்பரை மனசில் நினச்சிக்கணும் நெல்லையப்பர் காந்தி மணி சந்தை இருக்கு இல்லையா இந்த காந்திமதிக்கும் ஒரு பெரிய சக்தி உண்டு என்ன அப்படின்னா நிதானமாக கடன் வாங்குவவர்களுக்கு துணையாக இருந்து அந்த கடனை முழுமையாக அடைப்பதற்கு உதவி செய்வார்கள் அந்த நெல்லையப்பரையும் காந்திமதி அம்மனையும் மனசில் நினைச்சிட்டு இன்று கடன் வாங்கும் போது கடன் தீர்க்கும் நாளாக வருங்காலம் அமையும் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக நெல்லையப்பர் காந்திமதி அருளால் உங்களுக்கு அமையட்டும் துலாம் ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது துலாம் ராசிக்கு நான்காம் இடத்துல கேந்திராதிபத்திய யோகத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் பயணமாகிறாங்க உங்கள் ஆசியாதிபதியோடு சேர்ந்து சூரிய பகவான் பயணமாகிறார் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானோட புதன் பகவானும் பயணமாகிறார் அதே மாதிரி செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்தில் பயணமாகிறார் இது எல்லாம் சேர்ந்து நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடந்தது இல்லையா அந்த நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியமும் இப்பயே நடக்கும் இப்போ திருமணமும் கைகூடி வருவோம் ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பும் வரும் ஒரு வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பும் வரும் அப்போ எதை நம்ம செய்யலாம் அப்படின்ற குழப்பம் வரக்கூடிய நாளாக இருக்கிறது அப்போ நீங்கள் எதுக்கு முன்னுரிமை தரணும் அப்படின்றத உங்கள் ஜன ஜாதகத்தை பண்ணிக்கோங்க என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க தொடர்பு கொள்ளும்போது உங்களுடைய எங்கேருந்து பேசுகிறீங்க என்னன்றது தெளிவாக சொல்லுங்கள் ஏன்னா வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் போட்டுட்டு கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜன ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும் இந்த ஜன ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இப்போ என்ன செய்யலாம் அது வீடு கட்டலாமா மண்மனை வாங்கலாமா அதேமாரி வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை தரலாமா இல்லை வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து புதிதாக வந்து வேறு இடத்த ஒரு தொழில் பார்ட்னரோடு சேர்ந்து தொழில் தொடங்கலாமா இப்படி எதற்கு முன்னுரிமை இப்ப

பெருமான் பள்ளி பெருமாள் அவன் தான் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் முதன்மையானவன் அந்த அந்த அரங்கநாத பெருமாள் இல்லாமல் நம்ம இயங்க முடியாது அந்த அரங்கநாத பெருமானு வணங்கிட்டு தாயாரை வணங்கிட்டு ராமநாத பெருமாள் ராமானுஜ பெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா சிங்க பெருமாளை காற்றடைக்கு சிங்க பெருமாளை துளாராசிக்காரர்கள் வணங்கும் போது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் ஏற்படும் அதற்கு உறுதியான சான்று இருக்கு அனுபவ உண்மைகள் இருக்கு கண்டிப்பா ஒரு முறையேனும் துளாராசிக்காரர்களுக்கு காற்றடைக்கு சிங்க பெருமாளை பாருங்க இன்றைய நாளில் வந்து காடரசிங்க பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அனைத்து சுபகாரியங்களுக்கான திட்டமிடும் நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரர்களே இன்று மிக மிக அற்புதமான நாளாக இருக்கிறது விருச்சக ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் சனி பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல குரு வந்து அதிசாரத்தில் பயணமாகி பக்ரகதியில் இருக்கிறார் அவரோடு சந்திர பகவான் பயணமாகிறார் அதே மாதிரி சனீஸ்வர பகவானும் பக்ரகதியில் பயணமாகிறார் உங்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுறாருன்னா கேந்திராதிபத்திய யோகத்தில் இருக்கிறார் அதனால் நீண்ட நாட்களாக தடைபெற்றிருந்த தொழிலெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும் வராத வருமானம் வரும் அதே மாதிரி வந்து நண்பர்களோடு கண்டிப்பாக ஒரு முட்டல் மோதல் இதெல்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் சரி செய்யப்படும் வாகனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வாகனத்தை கூட அடவு வச்சுருப்பாங்க ஒரு சிலர் வந்து நகையை அடவு வச்சுருப்பாங்க இந்த லாக் டவுன் பிரச்சனையில் ஏன்னா லாக்டவுனில் முழுசாக பாதிக்கப்பட்ட ராசி வந்து விருட்சக ராசி அப்போ வந்து அடகு கடைக்கு உள்ள வீட்டில் உள்ள பொருட்களே செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு அதையெல்லாம் இப்போ மீட்கிறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பமையும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக மீட்ட முடியும் அதில் அதனால் வந்து வீட்டில் வந்த சண்டையெல்லாம் சரி செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை வரும் அதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு சிலர் வீட்டிலேயே மொத்தமாக முடங்கி போயிருப்பாங்க அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் வந்து இப்போ இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி வருங்காலத்தில் அந்த முடக்கமானது முழுமையாக சரி செய்யப்பட்டு ஜூலை ஏழுக்கு பிறகு முழுமையான லாபத்துக்கு வந்துடும் அப்போ வந்து கண்டிப்பாக வாழ்க்கையானது சுகமாக இருக்கும் கவலைப்படாதீங்க இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அச்சங்கோயிலில் அருள்வாளிக்கக்கூடிய உங்களுடைய சாஸ்தா இருக்கார் இல்லையா அவர் தான் அதாவது விருச்சகராசியுடைய அதிபதி வந்து ஐயப்பன் அந்த ஐயப்பன் அச்சங்கோயில் அருள்வாளிக்கக்கூடிய ஐயப்பனை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது அச்சங்கோயில் ஐயப்பன் அருளால் அச்சங்கள் தவிர்க்கும் நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது தனுசு ராசிக்கு குரு அதிசாரத்தில் வந்து நிறைய லாபத்தை தந்து இருக்கிறார் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் உங்களுக்கு வந்து ஏழரை சனியானது போயிட்டுருக்கு அப்படின்றத மறந்துடக்கூடாது அவரோடு உங்களுக்கு கேது பகவான் சேர்ந்து பயணமாகறதால வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனியை சமாளிக்கக்கூடிய திறனை கொடுக்குறார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு சாதகமாக இருக்கிறதால நீண்ட நாட்களாக தடைப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது அதில் இன்றைய நாள் ஒரு லாபகரமான நாளாகத்தான் இருக்கிறது நீண்ட நாட்களாக வந்து வங்கி கடனுக்காக ஆசைப்பட்டவர்கள் கண்டிப்பாக வங்கி கடன் வாங்குவதற்கான யோகம் அமையும் அதுமாரி வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட யோகமையும் நிலம் மண்மனை சம்மந்தப்பட்ட யோகமையும் விவசாய கருவிகள் வாங்குவது வாகனம் வாங்குவது தொழில் தொடங்குவது இதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அதற்கான ஆயத்த பணிகளை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயத்திலும் ஒரு ரொம்ப நல்ல நாளாக இருக்குது ஆனால் ரொம்ப நல்ல நாளாகவே இருந்தாலும் உங்களுக்கு க வந்து ஏழரை சனியானது போய்ட்டு இருக்கின்றதை மறந்துடக்கூடாது எத்தனைதான் குரு கொடுத்தாலும் சனீஸ்வர பகவான் பிடுங்கிகிட்டே இருப்பார் அப்படின்றத மறந்துடக்கூடாது அதே மாதிரி வந்து லாபஸ்தானத்தில் மூன்றாம் இடத்துல சகோதரஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி பயணமாக இருந்ததால வந்து உங்களோட அதிர்ஷ்டம் வந்து உங்களோட சகோதரருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சகோதரிக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அவங்க உங்களுக்கு வந்து பரவாயில்ல நான் வேலைக்கு போகிறேன் நீங்கள் வந்து இனிமேல் கவலைப்படாதீங்க உங்களை நான் காப்பாற்றுற அப்படின்ற மாதிரி ஒரு பாச பிணைப்பான ஒரு நாளாக இருக்கிறது உறவுகளோடு இருந்த பாசமானது இந்த மாதிரி வந்து இந்த மனித நேயம்லாம் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்தில் தான் வெளிப்படும் அந்த மனித நேயம் வெளிப்படக்கூடிய நாளாகவும் உறவுகளோடு இந்த பாசங்கள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறதால உறவுகளோட இந்த பாசத்தை வலுப்படுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருச்செங்கோட்டில் அருள்பாளிக்க கூடிய அர்தனாட்சியர் நாளை தொடங்கும் போது அர்த்தநாரீஸ்வரர் அருளால் அனைத்து பலங்காணும் நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது அதே சமயத்தில் வந்து பார்த்தினா குரு வந்து உங்களுக்கு ஜென்ம குருவாக அமர்ந்திருக்கிறார் அவரோட சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் அதே மாதிரி வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் அதனால் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணும் ஆனால் விரைய செலவு வரும் ஒரு வேலை கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இப்போ வேலை கிடைச்சிச்சு அந்த வேலைக்கு நம்ம போகிறோம் அந்த வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வருமானம் வருது ஆனால் நினைத்த வருமானம் வராது நீங்கள் உங்களை வந்து ஆயிரம் ரூபா வருமானத்தை கூப்பிட்டவங்க இப்போ வந்து எட்நூறுரூவாய் வருமானத்தை கூப்பிடுவாங்க அதே மாதிரி அந்த வருமானத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது முடியாது வண்டியில் வந்துருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு போலீஸே வண்டியை பிடிச்சி அதுக்கு ஒரு ஃபைன் போடுற மாதிரி சூழல் கூட வந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு காய்கறி வாங்கும் போது கூட ஒரு விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி எங்கிருந்து விரயம் வருவது அப்படின்னே தெரியாத ஒரு விரயம் ஏற்படும் போது ரொம்ப சங்கடமாக இருக்கும் வேலையே இல்லை பணமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ வேலை கிடச்சிது அது முறையான வருமானம் வரல அந்த வருமானத்தில் இப்படிலாம் இழப்பீடு வருதே அப்படின்ற போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு உங்கள் ஃபோனுக்கு ரீசார்ஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரீசார்ஜ் பண்ணுறீங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் கூட வேறு யாருக்கா ரீசார்ஜ் போயிடும் இல்லைன்னா தப்பாக போயிடும் அப்போ அந்த பணம் ஏனது இழப்பீடு ஆகிடும் அப்போ இழ பண இழப்பீடு வரக்கூடிய சூழல் இருக்கிறதால மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதால ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செய்யும்போது அந்த சூழல் வந்து நம்ம விடுபட முடியும் இன்றைய நாள் வந்து இழப்பீடு உள்ள நாளாக இருக்கிறதால சுப விரை செலவு செய்யுங்க அதாவது எப்படின்னா விரை செலவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக வந்து ஒரு டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டிவியில வந்து இப்போ போய் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடும் ஒரு ஃபேன் ரிப்பேர் கிரைண்டர் ரிப்பேர் இப்படி எலக்ட்ரானிக்ஸ் அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ரிப்பேர் ரிப்பேராக இருந்தால் அந்த நேர இந்த நேரத்தில் போய் நீங்கள் அந்த ரிப்பேரை செய்து கொள்ளும்போது அந்த விரைய செலவானது தவிர்க்கப்படும் அது சுப விரயமாக மாற்றப்படும் இதை உணர்ந்து செயல்படும்போது போது நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் சேலம் ஆத்தூர் அருகில் அருள்பாலிக்கக்கூடிய வட சென்னிமலை முருகன் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது வட சென்னிமலை முருகனார்களால் சுப விரய செலவு ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது கும்பராசிக்கு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல திரேயஸ்தானத்தில் குரு சந்திரன் பயணமாகிறார் உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி இருக்கிறாரே அவர் ராசியிலேயே பயணமாகிறார் அதனால் வந்து சகோதரோடு கருத்து முரண்பாடு இருக்குது அதே மாதிரி வந்துச்சுன்னா வியாபார விஷயமாக வந்து வெளியூர் பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினச்சினா அதில் தடை அதே மாதிரி சின்ன சின்னதாக மனசஞ்சலம் ஏற்படுவதற்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு லாபம் வரக்கூடிய நாளாக இருக்கிறது ரொம்ப எச்சரிக்கையான நடந்து கொள்ளணும் இருக்கட்டும் வியாபார விஷயமாக வந்து வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கு சரியாக திட்டமிடலாம் பொதுவாகவே நல்ல நேரம் இருக்கும்போது நல்ல விஷயங்களை வந்து நம்ம செய்து முடிச்சுக்கணும் கெட்ட நேரம் இருக்கும்போது நல்ல நேரம் வருது இல்லையா அதற்கான திட்டமிடும் நாளாக அமைச்சுக்கணும் இப்போ இப்போ உங்களுக்கு என்ன பண்ணால் குரு அதிசாரத்தில் பயணமாக இருக்கிறார் இந்த அதிசாரத்தில் பண்ணது உங்களுக்கு சரியில்லை ஆனால் வந்து ஜூலை ஏழுக்கு பிறகு நல்ல நேரத்துக்கு வந்துடுவார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்பயே ஃப்ரீ பிளான் பண்ணிக்கணும் ஃபுல்லாக திட்டமிடணும் நமக்கு இது இதெல்லாம் பிரச்சனை நம்மளோட மைனஸ் இது ப்ளஸ் இது அப்படின்னு ஒரு செல்ஃப் அனலைசிஸ் சுய மதிப்பீடு பண்ணி இது இதெல்லாம் நமக்கு வரல அப்போ இது இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்போ இதெல்லாம் சரி செய்து கொண்டு வருங்காலத்தில் நீங்கள் வந்து திட்டமிட்டு செயல்படும் போது வரும் குரு பயிற்சி ரொம்ப சாதகமாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து ஜூலை ஏழுக்கு பிறகு அதிசார பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தர காத்திருக்கிறார் எந்த குரு உங்களுக்கு பதவியை கொடுத்தாரோ எந்த குரு திருமணத்தை செய்து வைத்தாரோ அவரே அந்த பதவியில் சின்ன சின்னதாக இடையூறும் செய்தார் அதுமாதிரி திருமணத்தில் வந்து கணவன் கூட கருத்து முறையோடும் ஏற்படுத்தி கொடுத்தார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக இப்பயே திட்டமிடுங்க ரொம்ப பொறுமை காக்கும்போது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திருவண்ணாமலை அருள் உண்ணாமலை அம்மனை தொடங்கணும் பொதுவாகவே இந்த அம்மன் அம்பாள் இவங்களுக்குலாம் ஒரு பவர் உண்டு என்ன பவர் தாய் மனம் சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப இறக்கக்கூடணும் இப்போ கடவுள்கிட்ட போயிட்டு நேராக சிவன்கிட்ட கேட்குறீங்க பெருமாள்கிட்ட கேட்குறீங்கன்னு கேக்கிறீங்கன்னு அவன் போட நீ எல்லா தப்பு பண்ணிட்டு இப்போ வந்து கேட்குறியா அப்படிம்பாங்க அதே வந்து நீங்கள் வந்து அவங்க துணையார்ட்ட போய் கேட்கும்போது மனைவியிட்ட கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன இருந்தாலும் நம்ம பிள்ள செஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த நேரத்தில் கஷ்டமான நேரத்தில் அம்மன் வழிபாடு அம்பாள் வழிபாடு செய்யணும் லாபமான நேரத்தில் வந்து நம்ம வந்து சாமி வழிபாடு செய்யலாம் அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக திருவண்ணாமலையில் அருள் பாலிக்கக்கூடிய உண்ணாமலை அம்மன் மனசுல நினச்சிட்டு இன்றைக்கு நாளையை தொடங்கும்போது உண்ணாமலை அம்மன் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரர்களே இது ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மீன ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு சந்திரனோடு குரு பகவான் பயணமாகிறார் அதே மாதிரி உங்கள் இரண்டாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல பயணமாகறதால தொழில் சம்மந்தப்பட்ட சுபவிரையை செய்வதற்கும் அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு தொழில் ஸ்தானம் வச்சிருந்துருக்கீங்க இப்போ வேறு இடத்துக்கு மாற்றம் செய்யலாம் ஒரு வீடு பார்த்து இருந்திருக்கீங்க அதோட ஒரு வசதியான வீட்டுக்கு போகலாம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலில் வந்து ஒரு இப்போ ஒரு ஜெராக்ஸ் கடையே ஒருத்தர் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இன்னொரு ஜெராக்ஸ் மிஷின் வாங்கி போடலாம் நடுவில் கொஞ்சம் சங்கடம் இருந்துச்சு வருமானம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு கடன் வாங்கியாவது கண்டிப்பாக வருங்காலத்தில் வருமானம் வந்துடும் அப்படின்றதுக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ உங்கள் தொழிலில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நாளாக இருக்கிறது ஆனால் வாய்ப்புக்கு பணம் எங்கே சாமி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய சூழல் தான் இப்போ இருக்குது கடனே வாங்கினாலும் வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து கண்டிப்பாக நம்பி முதலீடு செய்யலாம் அதுக்கான வாய்ப்பு அமையுது இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் மீனராசியில் பிறந்துட்டாலே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா மதுரை போகணும் மதுரை மீனாட்சியை பார்க்கணும் மீனாட்சி மீனாட்சி

உங்களுக்கு அமையும் வீட்டிலே வந்து மூணு நெய்தீபம் போட்டு மதுரை மீனாட்சி அம்மன் படம் இருந்தால் வணங்கிட்டு போகும்போது கண்டிப்பாக சூழத்திலிருந்து விடுபட்டு ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும் சந்திராஷ்டமம் திருவாதிரை மூன்று நான்கு பாதம் சாயங்காலம் அஞ்சு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் மூன்று பாதம் நான்கு பாதம் உள்ளவர்கள் கண்டிப்பாக வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும் அன்றாட பணிகளை செய்யுங்க புதிய விஷயங்களை தடையிடாதிங்க புதிதாக நண்பர்களை கொள்ளாதீங்க வாகனத்தில் போகும்போது பார்த்து போங்க அதே மாதிரி இப்போ திருவாதிரைக்கு நல்ல நேரம் இல்லை நான் குரு வந்து அதிசாரத்தில் பயணம் ஆகிட்டுருக்கிறார் அதனால் கண்டிப்பாக சரியில்லை இந்த நேரத்தில் எங்கே இருந்தால் வம்பு வரும் எங்கே இருந்தால் வழக்கு வரும்னு தெரியாது கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும் கண்டிப்பாக சிவன் வழிபாட்டை மேற்கொள்ளணும்

அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதத்திற்கு மாலைக்கு பிறகு சந்திராசம் இருக்கிறதால புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இரவில் சந்திராஷ்டமம் வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கணவன் மனைவி பாசமாக இருப்பாங்க பாசமாக இருந்தாலும் பல்வேறு சங்கடங்கள் உறவுகளாலேயும் சூழலாலையும் வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் அதே மாதிரி வந்து உறவுகளோடு சண்டையிடுவதோ அதே மாதிரி சூழலை நினைத்து நுந்து கொள்வதோ முடியாது இப்போ ராமர் வந்து புனர்பூச நட்சத்திரம் ராமனும் சீதா பராட்டி அவ்வளோ ஒரு அன்னியமான தம்பதிகள் ஆனால் அவங்களுக்கு எங்கேருந்து தான் வனவாசம் ஏற்படுதுன்னு ராமருக்கு தெரியாது வந்து சீதா பிராட்டிக்கும் தெரியாது அவங்களை பிரித்து வைத்தது அந்த சூழல் தான் அதே மாதிரி உங்களுக்கு கணவன் மனைவி ரெண்டு பேருமே பாசமாகவே இருந்தாலும் அந்த சூழலானது பிரித்து வைத்துடும் அதை புலம்பி தீர்க்க முடியாது இறை வழிபாட்டின் மூலமாகவே தீர்த்து கொள்ள முடியும் கண்டிப்பாக ராமன் பட்டாபிஷேக கோலத்தோடு அனுமனோடு இருக்க படத்தை வழிபடும் போது இன்றைய சந்திராசமிருந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும் இன்றைய நாள் புதன்கிழமை பைகாசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை தேய்பிரை பஞ்சமையாக இருக்குது திருவோண விரதமாக இருக்கு இன்றைய நாளில் யாரெல்லாம் திருவோண விரதம் இருக்கிறார்களோ அது முக்கியமாக வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவோண விரதத்தை இன்றைய நாளில் இருந்தால் புதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து விடுபட்டு வாழ்க்கை வளமாகும் ஒரு சிலர் நல்ல ஒரு பேச்சாளர் ஆகணும் ஆசைப்பட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து புதன் பாதிப்பு இருக்குது அப்போ புதன் பாதிப்பில் இருந்தால் கண்டிப்பாக அவரால் ஒரு சிறந்த பேச்சாளராக திறமை இருந்தாலும் வெளிப்படுத்த முடியாது அவருடைய திறமை ஜொலிக்காமல் போயிடும் அப்போ அவங்க என்ன பண்ணணும் இன்றைய நாளில் திருவோண விரதம் இருந்தால் அவங்க பேச்சுத்திறன் வெளிப்பட்டு கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் செய்வாங்க நல்ல அறிவு இருக்கும் ஆனால் வந்து அவங்க தொழிலில் வந்து ரொம்ப பெரிய மேன்மை வர முடியாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டி பொறாமையால் அவங்க தொழிலில் ஒரு நல்ல லெவல் வர முடியாமல் இருக்கும் அப்போ இன்னைக்கு தேய்பிரி பஞ்சமி திருவோண விரதம் புதன்கிழமை இந்த மாதிரி சேர்ந்து அமைவது ரொம்ப ரொம்ப சிரமம் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு நாளை நீங்கள் என்ன பண்ணுங்கள் தேர்ந்தெடுத்து இந்த நாளில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருவோண புதன் பாதி அடைந்தவர்கள் பலுக்குன்னு நினைத்தவர்கள் இவர்கள் எல்லாம் விரதம் இருந்து ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமானை வழிபடும் போது திருப்பதி ஏழுமலையான வழிபடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு புதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு எல்லாம் விலகி ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும் நாளை மீண்டும் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் ஜோதிட ஜாம்பவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ் நன்றி வணக்கம்